வணக்கம். உங்கள் அனைவரும் QSF யூடியூப் சேனலுக்கு அன்பு வரவேற்கும். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகே, ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டோம். காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ மாஸ்கோட பேசினா கண்டிப்பாக நல்லா இருக்காதுங்க. ஏன்னா எமோஷனலாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசனால் தான் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஏன் ரெண்டு வாரமாக நீங்கள் மோட்டோ வ்ளாகிங் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ ப்ளஸ் இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் தொலைஞ்சிருச்சு. ஸோ அதனால் மென்டலி டிஸ்டர்ப் டோட்டலி. இந்த வாரம் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப், பட் ஆனால் எடுப்பேன். இன்றைக்கி எடுக்க முடியல, நாளைக்கு எடுத்துடும். ஓகே, நான் நாளைக்கு கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு ஓகே ஆகிறேன். ஸோ நாளைக்கு வீடியோ எடுக்கலாங்கிறது ஐடியா. ஓகேவா, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எந்தளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல, பட் எனக்கு உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதை ஏன் வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடாது, ஏன் இதை பார்த்தோம் சில பேர்கள் வந்து இது பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சுக்கலாம் தானே. ஸோ அந்த ரீசனால தான். ஓகேங்களா, என் மொபைல் எப்படி தொலைஞ்சிச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொபைல் ஹோட்டலுக்கு கிரிப் யாரோ நண்பர்களுக்கு தேவைப்பட்டுருது, அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே, அந்த மொபைல் ஹோல்டரை நான் மாற்றிருக்கலாம், பட் புதுசு வாங்கி வச்சுட்டு மாட்டாமையே தான் இருந்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கே போய் மாட்டுறதுன்னு தெரில. மொபைல் தொலைஞ்ச கடைசியில் தான் பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு மாட்ட முடியுமா கிடையாது, அவங்களுக்கு மாட்ட தெரியல. நானே ஸ்பேனர் வாங்கி கழட்டி மாட்டிட்டேன். ஒயரிங் கனெக்ஷன் மட்டும் உள்ளே கொடுக்கணும், அது ஊருக்கு போய் கொடுத்துக்கலன்னு எனக்கு கழட்டுறக்கான இட வசதி இல்லை. ஓகேங்களா, பிஜியை பொறுத்தவரை. ஓகே, மொபைல் எப்படி தொலைஞ்சிச்சுன்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக ஃபீவர் ப்ளஸ் த்ரோத் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி டைஜஷன் சிஸ்டம் ஃபுல்லாமே காரமாக சாப்பிட்றது ஃபுல்லாமே ஊன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூவோட தான் இருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்தார், அவரை ரெண்டு நாளாக பார்க்க முடியல. ஸோ சனிக்கிழமையாச்சு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறக்காக போயிருந்தேன். போகிறப்ப தான் அந்த சேட் திங் நடந்துச்சு. ஸோ இதனால் அவரோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊர்லேருந்து வந்திருந்தார் என்னை பார்க்குறக்காக தான், தனியாக போயிட்டு ஒரு மாதமாக வரலையா ஊருக்கு. ஸோ அவன் வந்ததுக்கு முக்கியமான காரணமே நான் தான், இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், என்னை பார்க்குறக்காக தான் வந்தான். பட் ஆனால் அவனை ஒழுங்காக அவனை பார்த்து அவனை சென்ட் ஆஃப் மாதிரி நல்லா பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி மாப்பிள, சரிங்களா. ஓகே, மொபைல் ஹோல்டர் ஒரு சிக்னல் நான் பார்த்தேன், மொபைல் ஹோல்டரில் மொபைல் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 150 மீட்டர் முன்னாடி போயிருப்பேன். ஹெல்மெட் போட்டேன்ட்டு நான் அப்பப்போ மொபைல் ஹோல்டர் குமிச்சு பார்க்க முடியாது. ஒரு 150 மீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டரில் பார்க்குறப்ப மொபைல் இல்லை, மொபைல் மிஸ்ஸிங். ஸோ அந்த கிரிப் இல்லை மொபைலை பிடிக்கிறப்ப, சார் கீழே விழுந்துருச்சு. நான் அது விழுந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்போவே ஒரு யூடர்ன் போட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு யூடர்ன் போட்டேன். யூடர்ன் போகிறப்ப ஒரு கார் காட்டி இங்கே கரெக்டாக 100 மீட்டரில் ஆவினுக்கு ஆப்போசிட்டில் விழுந்துச்சுன்னு சொன்னார். ஸோ நான் டக்குனு போயிட்டு போகிறப்ப வேற எங்கேயாச்சும் விழுந்துருக்காங்க பார்த்தேன். ஓகே, ஒரு 2 மினிட்ஸில் அந்த இடத்துக்கு நான் ரீச் பண்ணிட்டேன். மொத்தமாக 2 to 3 மினிட்ஸ் தான் மொபைல் விழுந்து டைம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே யாரோ மொபைல் எடுத்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சுவிச் ஆஃப் பண்ணது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, அப்போயே ஒரு பைக்கில் ஒரு நண்பர் வந்தார். அவர் யார் நம்ம இடத்துல ஒரு அன்னோன் பர்சன் தான். பட் அந்த நண்பர்கிட்ட மொபைல் கிட்டதுக்கு அப்போயே கொடுத்தாரு. என் மொபைல் கால் பண்ணுறப்ப ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுறப்போ சுவிச் ஆஃப் தான் வந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு கிடைக்காதுன்னு உறுதி ஆகிடுச்சு. இருந்தாலும் என் மனசு கேட்கல. ஓகேவா, என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம் அந்த மொபைல் கீழே ஏதோ ஒரு மொபைலை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக சுற்றி முற்றி எல்லாத்துக்கிட்டே கேட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே கேட்டு எப்படியா கொடுக்க ட்ரை பண்ணியிருப்போம். இல்லை பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருப்போம். இதான் நம்ம பண்ணியிருப்போம். ஏன்னா நான் சின்ன மொபைலில் அது வர கீழே வந்து நான் பார்த்தேன். பட் சின்ன சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன், ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஓகே, பெரிய இன்சிடென்ட் சொல்ல, நார்மல் இன்சிடென்ட் கூட சொல்கிறேன். எங்கள் காலேஜ் வச்சு நாங்களாம் முடிச்சுட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிருந்தோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பால் இருந்துச்சு. ஓகே, என் ஃப்ரெண்ட் அந்த பால் எடுத்தான். ஓகே, அதுக்கு நான் சொன்னது என்னன்னா, ஏன் குழந்தைங்க விளையாடுறப்ப தெரியாமல் வெளியில் வந்திருக்குன்னா, அவன் என்ன சொன்னா, அவங்களுக்கு பால் தேவையில்லடா, அதை நேரத்தை வெளியே தூக்கி போட்டேன், நாம விளையாட யூஸ் பண்ணிக்கலாம்டா ஃபுட்பாலுக்குன்னு சொன்னால். குழந்தைங்க எதாவது தெரியாமல் வெளியில் வந்திருக்குன்னா அது அவங்க பால்டா, நீ எடுக்க கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்ல, நீ இதே இடத்துல வச்சுட்டு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதான் சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் நானும் அடுத்தவங்க பொருள் எடுத்ததில்ல, கூட இருக்கிறீங்களும் அடுத்தவங்க பொருள் எடுக்கிறது நான் என்றைக்குமே அலோவ் பண்ணது கிடையாது. பட் ஏன் என்ன சிக்னல் வண்டி போயிட்டே தான் இருந்திருக்கும். மொபைல் எடுத்தீங்களோ நான் குற்றம் சொல்ல, அதை யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணி அவங்கள அந்த தப்பு பண்ணாமல் திருத்திருக்கலாம். ஏன்னா அந்த சொசைட்டியில் தப்பு பண்ணுறான்னா அவனை பண்ண விடுறது தான் தப்பு. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு கரெக்டாக அட்வைஸ் கொடுத்துருந்தாலும் அந்த தப்பே நடக்காது. ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம யாருக்குமே பண்ணணும்னு தோணல. ஸோ அந்த அந்த கில்ட் எனக்குள்ளே ஓடிட்டேன். ப்ளஸ் நாம் யாரோட பொருளுமே எடுத்ததில்லை. ஸோ நம்ம பொருள் ஏன் எடுக்கிறாங்க, அந்த கில்ட்டும் ஓடிச்சு. ஓகேவா, ஸோ லேட்டராக வந்து அவர் நம்ம கூட ஒருத்தர் வந்து 20 மினிட்ஸாக ஃபோனும் கொடுத்துட்டு பண்ணி பாருங்க ப்ரோ, பண்ணி பாருங்க சொல்லிட்டு நம்ம கூடயே சேர்ந்து தேடிட்டு இருந்தார் பைக்கில். பட் கிடைக்கல, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போன்னு சொல்லிட்டு அவர் போனார். நானும் போயிட்டு பக்கத்திலே ஜஸ்ட் அங்கே 200 மீட்டர்லேயே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனேன். போனதுக்கு ஐஎம்இ நம்பர் இருந்தால் தான் கம்ப்ளைண்ட் எடுத்து போயிருந்தாங்க. டக்குன்னு ரூமுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு மொபைல் பாக்ஸ் எடுத்துக்க சொன்னேன். என் ஃப்ரெண்டு ராம் டக்குன்னு அப்போயே போனான். போயிட்டு அப்போயே ஃபோட்டோ எடுத்து எனக்கு என் ஃப்ரெண்டு அஷவர்தனுக்கு அனுப்பி அவன் மொபைல்லேருந்து பார்த்துட்டு ஐஎம்இ நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப நானும் என் ஃப்ரெண்டு அஷாவும் ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் சொன்னாங்க. நான் மொபைல் தொலைச்சிருக்கிறோம் சார், நார்மலாக சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க நார்மலாக எப்போவுமே ஸ்டேஷனில் சொல்கிறதான், ஏன் இந்த மாதிரி பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக சான்ஸ்கிரிட் பேர் வச்சுருக்கிறீங்க நாராயண் சொல்லிட்டு, தமிழ் பேர் வைக்கலாமே, என் பேர் வைக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி நார்மலான விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லெட்டரில் இத்தனை தப்புகள் இருக்குது, ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து அது ஈரோடுலேருந்து உங்களுக்கு எழுத தெரியலையான்னு சொன்னாங்க. ஸோ அது அக்செப்டபிள், நிறையா ஃபில்லிங் மிஸ்டேக்கோட தான் எழுதியிருந்தோம். ஸோ அது தப்பு, ஸோ அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டோம்.
அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு தான் சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் காப்பி கேட்டோம், கேட்டதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிக்கிங்க, இப்போலாம் தர முடியாது உங்களுக்கு, தொலைச்சோடனே கம்ப்ளைண்ட் தரணும்னு மாதிரி கேட்டாங்க. சரி ஓகேங்க சார், ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிக்கிறோம். நானும் வந்துட்டேன், எனக்கு ஒர்க்கு நேரிட்டு போக முடியல சார், இன்றைக்கி நாளைக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் காப்பி கேட்கணும். நான் போனால் இப்போ தான் 2-3 நாள் ஆகும் வாங்குறதுக்கு சார், வாங்க முடியுமோ தெரியல. மேபி அப்படி கிடைக்கலன்னா நம்ம ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மூலம் ரைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்ப்ளைண்ட் காப்பி இருந்தால் தான் நம்ம கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது சார், அதில் நம்ம போயிட்டு ஜஸ்ட் ஐஎம்இ நம்பர் 2 நம்பரையும் டைப் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் காப்பியை ரிஜிஸ்டர் போட்டு விட்டு நம்ம ஐஎம்இ நம்பரை பிளாக் பண்ணிடலாம். யாராலையும் கால் பண்ணவே முடியாது. அந்த செல்ல சிம் போட்டனா நெட்ஒர்க் ஆக்டிவிட்டி ஆகுது, நோ சர்வீஸ் தான் வரும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ அந்த மொபைல் யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டாங்க. ஓகேவா, எனக்கு மொபைல் தொலைஞ்சில்ல. இன்னொரு வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வரைக்கும் பிளட் யாருக்காச்சும் வேணா எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க. இப்போது கால் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணுறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், என்னோடய கான்டாக்ட்ஸ் வெறும் 20-30% நான் ரீகவர் பண்ண முடிஞ்சு. ஏன்னா என் பர்சனல் டீட்டெயில்ஸ் நான் ட்ரைவில் மேக்ஸிமம் அப்லோட் பண்ண மாட்டேன். இதுக்கு மாதிரி ஓப்போ மொபைலில் யூஸ் பண்ண கான்டாக்ட்ஸ் மேக்ஸிமம் கான்டாக்ட்ஸ் வந்து என்னால் ரீகவர் பண்ண முடியல. அதுக்கு மாதிரி மைக்ரோசாஃப்ட் மொபைலில் ஸ்டோர் பண்ணி இந்த மேக்ஸிமம் கான்டாக்டை என்னால் ரீகவர் பண்ண முடியல. இதெல்லாம் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஒன் ப்ளஸ் வச்சிருந்தேன். ஒன் ப்ளஸ்லேயும் வந்து கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் நான் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணுவேன், கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் வந்து மொபைலில் தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால் என்ன சொல்றது, ஒரு 500-600 கான்டாக்ட்ஸ் மேலே மிஸ் ஆயிருக்கும். இப்போ கிட்ட ஒரு 200-300 கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, அது கொஞ்சம் பசங்கிட்ட எல்லாம் கேட்டு காலேஜ் பசங்க அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நல்ல மனம் படித்தவர்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடச்சிச்சு. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, மொபைல் எடுத்தவங்க வந்து எடுத்துட்டீங்க ஓகேவா, இது வெறும் மொபைல் மட்டும் நீங்கள் எடுக்கல ஓகேவா, என்னோடய ஃபோட்டோஸ் என்னோடய 20-20 வருஷம் மெமரிஸ் இதெல்லாம் தொலைஞ்சது விட்டுருங்க. ஓகேவா, என் கான்டாக்ட் நம்பர் போச்சு பார்த்தீங்களா, இப்போ யாரோ ஒருத்தர் பிளட்டு காமிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக என்னால் பிளட் அரேஞ்ச் பண்ணி தர முடியாதுங்க சீரியஸாக. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஓகேவா, நான் இப்போ திரும்பவும் பழைய பிளட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான கான்டாக்ட்ஸ் எல்லாம் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அது எந்தளவுக்கு வாங்க முடியுமோ எனக்கு தெரியல. இதனால் ஒரு உயிரே போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ மொபைலுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா மாறிருப்போம். ஓகேவா, ஸோ என் மொபைல் காணாமல் போனது இஷ்யூ இல்லை. ஓகேவா, நாளைக்கு யாராவது பிளட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டைமில் பிளட் அரேஞ்ச் பண்ணி தர முடியலன்னா அங்கே ஒரு உசுரே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டுச்சு. ஏன் யாருமே அதை யோசிக்கல, எடுத்தவனோட ஏன் கூட இருக்கிறவங்க யாருமே அவனுக்கு அட்வைஸ் பண்ணல? ஏன்னா நிறைய பேர் வண்டி போயிட்டே தான் வந்திருக்கோ பார்த்துருப்பாங்க. ஓகேவா, ப்ளஸ் எப்படி அடுத்தவங்க பொருளை எடுத்துகிட்டு அவங்களால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடோட அதை யூஸ் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த கில்ட்டும் எனக்கு இருக்குது. நம்மளால அடுத்தவங்க ஒரு பொருள் ஒரு கீழே இருந்துச்சுன்னா கூட எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு அப்படியே திருப்பி தரோன்னு தோணும். பட் ஆனால் இதுக்கு மேலே பண்ண சென்ஸ் எமோஷனோட போயிடுவோம். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா, இது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து வியூஸ் போகாது, எனக்கு நல்லா தெரியும். வியூஸுக்காக இந்த வீடியோ நான் அப்லோடும் பண்ண கிடையாது. யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்து ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் நெக்ஸ்ட் டைம் உங்கள் கிட்ட யாராவது ஒருத்தர் கீழே ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மட்டும்தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, இது வியூஸ்க்காக கிடையவே கிடையாது, நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகேவா, தேங்க்யூ, பாய். ஷைனிங் ஃப்ரம் யூ ஆல், எஸ்கே.